இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிசைனர் ஏசி ரேஞ்ச் ஃப்ரம் லாயட். இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. எப்படி கிருஷ்ணா, இப்படி மனசாட்சியே இல்லாம நான் தான் பூமியை கொலை பண்ணு சொல்றீங்க? அதான உண்மை, அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். இதோ இந்த ருத்ரா என்கிட்ட சொல்லியிருக்கா. பூமியை கொலை பண்ண விஷயத்துல அவள உடந்தையா கூட வச்சிருந்தது, அதுக்கு சன்மானமா கேக்கேங்கிற செயினை கொடுத்தது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. இங்க பாருங்க, சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க கிருஷ்ணா. நமக்கு உண்மையானவங்க யாரு, நம்மள நேசிக்கிறவங்க யாரு, உயிரே போனாலும் நமக்கு துரோகம் பண்ணாதவங்க யாருன்னு நாம தான் தெரிஞ்சுக்கணும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கிறதா மெய்னு எத்தனையோ தடவை உனக்கு சொன்னேன். எப்பயாச்சும் நீ கேட்டியாப்பா? இப்ப பாரு, நீ நம்பனது எல்லாமே பொய்யா இருக்கு. உண்மைய நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த கிரைம் வேலைலாம் வாசுகி தான் பண்ணுவா, நான் ஜஸ்ட் கூட தான் இருப்பேன். இன்னைக்கு என்னையே பண்ண சொல்லிட்டா, இந்த சான்ஸை கண்டிப்பாக விடக்கூடாது. இந்த கட்டையை வச்சு ஒரே அடி அடிச்சு வாசுகி கிட்ட எப்படியாவது நல்ல பேர் எடுத்துடணும். அந்த குருவி அங்க வந்துச்சுல்ல? அட பாவி, கண்மணியை வருண் கிட்ட இருந்து பிரிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், நீ எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கியா? அந்த ருத்ரா மட்டும் வருண் கிட்ட உண்மையை சொன்னா என்ன ஆகும் தெரியுமாடா? நாங்களாம் நடுத்தருக்கு தான் போகணும். உன்னெல்லாம் சும்மா போடக்கூடாது. அந்த குருவி இருந்துச்சுல்ல, அந்த குருவி வாத்தை பார்க்கறதுக்காக பறந்து வந்துச்சான். அந்த குருவி பறந்து வந்து வாத்தை பார்த்துருச்சு. குருவி பார்த்த உடனே உண்மை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த டிரைவர் மனோகருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல்ல கிடக்கும். அவ மட்டும் வாயை திறந்திருந்தானா இப்ப இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருப்பான். அவ வாயை திறக்காததால உண்மை கதை ஏதேதோ சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காளா? ஐயோ, கதை சொல்ல வரல கிருஷ்ணா, உண்மைய சொல்ல வந்திருக்கோம். பூமி கோளையில இருக்கிற சத்தியத்தை சொல்ல வந்திருக்கோம். சாட்சியோட நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளும் காத்துட்டு இருக்கேன். இதோ சரியான சாட்சி, ருத்ராவோட வந்திருக்கோம். இப்படி இங்க பாரு, சரிங்க, அழக்கூடாது அழக்கூடாது, போட்டோ எடுத்துக்கலாமா? இப்படி பண்ணு. ருத்ரா, நீ நடந்தத சொல்லு, ஒண்ணு விடாம சொல்லு, என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்லு.
மா, என்னது இது? புது டிராமாவா இருக்கு? முன்னாடி அவ மட்டும்தான் தனியா வீட்டுல டிராமா போட்டுட்டு இருந்தா, இப்போ அவளுக்கு கம்பெனியா நீயும் கூட வர ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை சாட்சி சாட்சின்னு எதையோ உனத்தை கொண்டு வந்து எவ்வளவு வாட்டி அசிங்கப்பட்டிருக்காவ? இது வரைக்கும் எந்த சாட்சியாவது உண்மையா இருந்திருக்கா? இப்ப ஏதோ புதுசா ஆளு பேரு தெரியாத எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து இவதான் இந்த கண்மணிக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போறாளா? வாசுகி, இவ ஆள் பேரு தெரியாதவளா? இவளை உனக்கு தெரியாது? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. என்னமா மனசாட்சி மனசாட்சின்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க? மனசாட்சி படிதான் சொல்றேன், எங்க வந்து யார் மேல சத்தியம் பண்ணணும்னு சொல்லு. நான் சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. வாசுகி, நீ பொய் சொல்ற. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இனிமே நீ பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கும் உன் புருஷனுக்கும் அந்த நிலைமை தான் வரும். என்கிட்டே இவ யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துருவாங்க. அழக்கூடாது, அழாத அழாத செல்லாம். உன் பிள்ளைய அந்த கணேசனை விட்டு மிரட்டி வச்சு தானே உன் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? உன் குழந்தை என் புருஷன் கிட்ட பத்திரமா இருக்கு பாரு. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் குழந்தை பத்திரமா இருக்கு, அதே சமயத்துல என் புருஷன் கஸ்டடியில இருக்கு. இந்த வாசுகி அம்மாவை எனக்கு தெரியவே தெரியாது. பூமி கொலைக்கு காரணம் இந்த கண்மணி தானே நீ சொல்லல. உன் குழந்தைய நீ பத்திரமாவே பார்க்க முடியாது. வாசுகி என்னைக்கு உண்மை சொல்லிருக்கா? பொய்க்கு இன்னொரு பேருனா அது வாசுகி மட்டும்தான். உண்மை கையில சவுக்கு எடுத்தா பொய்யே இருக்கிற இடம் தெரியாம ஓடிடும்.
ருத்ரா பேச ஆரம்பிச்சிட்டா வாசுகி தானா அடங்கிடுவா. ருத்ரா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன சொல்ல சொல்றீங்கம்மா? ருத்ரா நீ இத சொல்லு இத சொல்லாதன்னு நான் சொல்ல மாட்டேன். எது உண்மையோ அதை மட்டும் சொல்லு. நீ எதையும் கூட்டியும் சொல்ல வேண்டாம், குறைச்சும் சொல்ல வேண்டாம். மனசாட்சி படி என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லு. வேண்டாமா, மனசாட்சி படி உண்மைய சொல்றதுக்கு இங்க யாருமா விரும்புறாங்க? ஆளாளுக்கு ஒரு உண்மைய சொல்ல சொல்றாங்க, ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்ல சொல்றாங்க, கடைசியில எல்லாரும் போயிடுறாங்க. என்னோட தலைதாமா உருளுது. பேசாம என்னைய விட்டுருங்கம்மா, நான் போயிடுறேன். ஏய், என்ன சொல்ற நீ? எங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? இங்க வந்து என்ன பேசுற? உண்மைய சொல்லதானே இங்க வந்த? ஏய், ஏதோ உண்மை உண்மைன்னு சொல்றாங்களே, அது என்னன்னு தான் சொல்ல. இங்க பாரு ருத்ரா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். என் பூமியை கொலை பண்ணவங்க யாருன்னு வெறி பிடிச்சு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என் மனசுக்கும் புத்திக்கும் தெளிவா தெரியும் யாரு பூமிக்கு அவ கொலை பண்ணதுன்னு. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சிக்காக தான் அழிஞ்சுகிட்டு இருக்க. நீ ஏதோ சொல்ல வந்தீ, தைரியமா சொல்லு. ருத்ரா நானும் அதே தான் சொல்றேன், யாருக்கும் பயப்படாம உண்மையை சொல்லு. சொல்லு, தைரியமா சொல்லு ருத்ரா. ஐயா, நான் அந்த வைத்தியரோட வைத்தியசாலையில வேலை பார்த்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்மணி அம்மா ஒரு நாள் வந்து பூமிக்கு விபூதி பூசினாங்க. விபூதி அவங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்தாங்க. அவங்க பத்தியத்துல இருக்காங்க, எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு வைத்தியர் சொல்லிருக்காங்கன்னு நான் சொன்னேன். நீங்க எதுக்கு விபூதி கொடுக்கறீங்கன்னு நான் கேட்டேன். சாமி விபூதி இது ஒன்னும் செய்யாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பூமியம்மா துடி துடிச்சு இறந்து போயிட்டாங்க. கண்மணி அம்மா என்னைய கூப்பிட்டு ஒரு செயினை கொடுத்தாங்க. இங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. ஏய், என்ன சொல்ற நீ? ஐயோ கடவுளே, குறிப்பா விபூதி கொடுத்ததை யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னாங்க. பாவி, நீ என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு செயின் கொடுத்தனா? நான் உன்னை பொய் சொல்ல சொன்னனா? ஏன் இப்படி இல்ல பொய் பேசுற? ஏய் ருத்ரா, வெளியில நிக்கும் போது கூட நீ என்ன சொன்ன? நடந்த உண்மையை சொல்லி கண்மணி இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன. இங்க வந்து என்னடி சொல்ற? என்னதான் முடிவு? ருத்ரா, இதோ உண்மை சொல்லணும்னு வந்த. என்ன உண்மை அது சொல்லு. ஐயா, இந்த கண்மணி தான் என்னைய மிரட்டி கூட்டிட்டு வந்தாங்க. வாசுகி அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ அத்தை, ஏய், அடிக்கடி வைத்தியசாலைக்கு வந்து மிரட்டுறாங்களேன்னு நான் இப்ப வைத்தியசாலையை விட்டே போயிட்டேன். ஆனா என் வீட்டை தேடி புடிச்சு வந்து மிரட்டுறாங்கய்யா. இப்ப கூட என் வீட்டுல என் குழந்தைய ஒரு அடையாளம் வச்சு மிரட்ட வச்சுதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல கிருஷ்ணா. ஐயோ, நீ வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லல. என் குழந்தைய உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கய்யா. நான் யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னையும் என் குழந்தையும் நீங்க தாயா காப்பாத்தணும்.
என் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க, எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, எனக்கு வேற எந்த உண்மையும் தெரியாது ஐயா. கால்ல எல்லாம் விழக்கூடாது. எந்திரி அக்கா, சொல்லுங்க, எழுந்துருமா, எழுந்துரு முதல்ல. என் குழந்தைய தர மாட்டாங்க ஐயா, காப்பாத்தி கொடுங்க. என்னமா இதெல்லாம், இந்த தரம் இல்லாத உங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் இப்ப இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, இவ என்கிட்ட வேற சொன்னா, இங்க வந்து வேற ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலேயே நடந்தது வேற. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியுமா? வேண்டாம். போதுமா, அவ வீட்டுக்கு நீங்க போனது உண்மையா இல்லையா? அவ குழந்தைய நீங்க மிரட்டினது உண்மையா இல்லையா? வீட்டுக்கு போனோம், மிரட்டதான் செஞ்சோம். ஆனா இவ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் மிரட்டணுமே தவிர, பொய் சொல்லு சொல்லுன்னு சொல்லிலாம் மிரட்டல. அப்பா, உலகத்துல இல்லாத அதிசயமா இருக்கு வருண். உண்மையை சொல்றதுக்காக அடியாள வச்சு குழந்தைய மிரட்டுறதெல்லாம் இங்கதான் நான் கேள்விப்படுறேன். எதுமா உண்மை? இப்ப விரும்புறத சொல்றதா உண்மை? என் பூமி இறந்து போனா பாருங்க, அது உண்மை. அவளுக்கு இவ சாப்பிட சொல்லி விஷங்களை விபூதியை கொடுத்தா பாருங்க, அது உண்மை. விஷயம் வீடியோல ரத்தம் சதையுமா பதிவாயிருக்க பாருங்க, அது உண்மை. உண்மை யாராலையும் மறைக்க முடியாதுமா. இந்த சில்லறத்தனமானவளோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் இப்ப கேவலமான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லப்பா, போங்கம்மா, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. கண்மணி, உன் வேஷம்லாம் கலைஞ்சுகிட்டே இருக்கு, நீ போடுற நாடகம்லாம் அம்பலமாகிக்கிட்டே இருக்கு. இன்னும் எல்லாரும் ஏமாத்தலாம் நினைச்சுக்கிட்டே இருக்காத. அந்த மனோகர் என்னைக்கு உன்னை கைய காட்டுறானோ அன்னைக்கு உன் கணக்கு முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப போடி வெளியே. கிருஷ்ணா, தப்பு பண்ணவங்க இங்க இருக்கும் போது நான் எதுக்காக வெளியே போனும்? ஏய், இப்ப நீ போறியா இல்லையா? ஏய், போ போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இப்ப போறியா இல்லையா? வெளியே போசனா, விடுங்கமா, விடுங்கன்னு சொல்றேன், விடுங்க, வெளியே போடு, வெளியே போ. போய் சொல்லி அம்மா ஏமாத்தி கூட்டு வந்திருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நம்பிக்கையோட வந்தாங்க தெரியுமா? சித்தப்பாக்கு உண்மை தெரிஞ்சிடும், நீ எப்போ நம்ம சேர்ந்துருப்போன்னு நம்பிக்கையா சொன்னாங்க. சித்தப்பு இந்த ஆண்டி போய் சொல்றாங்க. ஏன் சித்தப்பு உனக்கு தெரியல? பாப்போ, அந்த கண்மணி உனக்கு அம்மா இல்ல, பூமி தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா. ஆனா இப்ப பூமி இல்ல, நான் இருக்கேன், நான் உன நல்லா பாத்துப்பேன், நீ அவளை மறந்துரு. இல்ல சித்தப்பு, அம்மா போய் சொல்ல, இவங்க உண்மையே சொல்லுவாங்கன்னு நம்பிதான் அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க இங்க வந்து மாட்டி பேசிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது, இத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஆண்டி, நீங்களும் நான்கும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி என் அம்மாவையும் பாத்தியும் வெளியே அனுப்பிட்டீங்க. டேய், நாங்க கூட பேச மாட்டேன், நாங்க கூட தூ. ஒரு நிமிஷம், நான் இவனை ரூம்ல விட்டு வந்துடுறேன், வாடா போலாம். சித்தப்பே, வா பாப்பு. ஏண்டி
உன்னை போன்னு சொல்லியும் நீ போகலல்ல, அவ கூட ஜோடி போட்டுட்டு வந்து நிக்கிறியா? மா வீட்டுக்கு போய் பேக் பண்ணிட்டு இருந்தம்மா, திடீர்னு அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்கம்மா. என் குழந்தைய பிடிச்சி வச்சு மிரட்டினா நான் என்னமா பண்ணுவேன்? ஓ, அந்த கண்மணி அவ்வளவு தூரம் துணிஞ்சிட்டாளா? அந்த கணேசனும் இப்ப அவளோட கூட்டு சேர்ந்துட்டானா? இனி இவளை சும்மா விட மாட்டாங்க. இவளை வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்றேன். கண்மணி கவலைப்படாத, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.